இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஃபுல் டிராஃபிக் மட்டும் தெரியுது ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் நகருது நகராமல் இருந்தால் தான் ரொம்ப பிரச்சனை நகருறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்னைக்கு ஆப்பு நமக்கு கிடச்சதுன்னா பரவாயில்ல நம்ம கேப்பு தான் நமக்கு கிடைக்கும் வேலை தெரியும் இல்லை வந்துட்டோம் வின் நாய்ஸு ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்குது புதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ணணும் வாய்ஸ் எல்லாம் எடுக்கணும்
பேட் பேர் ஏதாச்சும் வைக்கணும், இல்லை நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஃபஸ்ட் வீடியோ மட்டும் நான் வந்து வின் ஐஸோடய போட்டு பார்க்குறேன், அது எரிச்சலாக தான் இருக்கும் பார்க்க. பட் ஆனால் அப்போ எனக்கும் இது பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் வந்து எடிட் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வின் ஐஸ் கேட்க கடுப்பாக இருக்கும், சும்மா வேகமாக பருவோன்னு சவுண்டு வரும், பர்றேன்னு ஒரு சவுண்டு வந்துருக்கோம். ரொம்ப எரிச்சல் தான் ஆக்சுவலி. பட் ஸ்டில் நம்ம விடாமல் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும், பார்க்குறோம், பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. இந்த டிராஃபிக்லாம் தாண்டி போகிறதுக்குள்ள ஐயோ அப்படின்னு ஆகிடுது. ஆக்சுவலி ப்ரீவியஸ்கே ப்ரீவியஸ்கே இந்த டூலைட் போர்டு பார்த்துட்டேன் ஒரு நாங்கள் வந்து இன்றைக்கி மதியானம் வந்து நானும் என்னோட குழிக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டுருந்து ஒர்த்து வரைக்கும் போனோம். அந்த வழியாக தான் மறுபடியும் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே ரூம் பார்க்கலான்னு போனோம், போய் பார்க்குறோம் பேச்சுலர்ஸ் அலோ அதை விட இல்லைப்பா அப்படிங்கிறானுங்க. 1BHK இருக்குன்றானுங்க அலோ. ஆனால் நாங்கள் தேடுறது 2BHK ஒரு 3BHK தேடிட்டுருந்தோம். பெங்களூரில் வந்து அப்பார்ட்மெண்ட் தேடுறது அப்படிங்கிறது வந்து அதுவும் நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளார தேடுறதுங்கிறது வந்து இருக்கிறதுலே மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது, ரொம்பவும் கஷ்டம். எனக்கே ஒரு கட்டத்தினால போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து நான் மறுபடியும் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் இஷ்யூ ஆகி என்ன இஷ்யூனாக்கா அவருக்கு அவர் ஓனர் என்ன சொன்னா அப்படின்னாக்கா தங்கிட்டு இருந்தவர் ஒன்று போல 15 days மேலே ஆகும், பொறுமையாக நீங்கள் வாங்க அப்படின்னாப்ப. நான் என்ன சொன்னேன், இல்லை எனக்கு அவசரமாக மாறணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் போயிட்டு கடைசியில் இப்போ அவர்கிட்ட அட்வான்ஸ் மறுபடியும் கொடுத்துருக்க மறுபடியும் வாங்கிட்டு வந்து இப்போ மறுபடியும் அவர்கிட்டே நான் கடைசியில் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இன்றைக்கி நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக தேடிட்டு மறுபடியும் வந்து அவர்கிட்டே அட்வான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நான் 1 month கேஷ் பண்ணிக்கிறேன், 1 month அப்புறமே நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆகும். 15 போகலாம் வந்துடணும் அப்படின்லாம் நான் அவசியம் இல்லை. நான் 15 போய் போனாலும் ஓகே தான், பட் அந்த ஃபஸ்ட்டு 15 days வந்து சமாளிக்கணும் இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய டாஸ்க்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. வேற எங்கேயாவது தங்குறதாக 1 month ரெண்டு கேட்பானுங்க, அது இல்லாமல் அட்வான்ஸ் நிறைய பே பண்ணணும். இங்கேயே தங்கிட்டு பொறுமையாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டும் யோசனை இருக்குது. அது இல்லாமல் சரி ஓகே, அதனோட கொலீக சீனியர் கொலீக் அவர் அவர் கூட இல்லைனா தங்கிட்டு பண்ணலாமான்னு பார்த்தா, ஆனால் அவர் கூட இன்னொரு தங்கிட்டு இருக்கார் அவரோட ஃப்ரெண்டு, அவருக்கு செட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. சரி அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. டபுள் மைண்ட் செட்டாகவே இருக்கு எல்லாமே, ஆனால் எதுவுமே இன்னும் இதாகலை. பட் ஆனால் என்ன, இது இல்லாமல் மற்ற விஷயமெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெட் வாங்குறது அது இதுனால அதெல்லாம் நம்ம ப்ராசஸ்லாம் பக்காவாக போய்கிட்டு இருக்கு. அதுதான் உறுதி இடத்துல இந்த இடம் தாண்டத்தில் டிராஃபிக் தாண்டத்துல போடும்போது நான் இடம் போகிறேன். அப்படியே நிற்கிறானுங்க நகராமல் பரவாயில்ல, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இது ஓடிக்கு வரான். பெஸ்ட்டு அம்பாளுங்களாக இருந்தால் பக்கத்தில் தான் இதோட இப்போ கூட இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறான். அவன் முன்னாடி போனாங்க ஏதோ அந்த வண்டி நான் வந்து அவங்க வண்டி பக்கம் பக்கத்தில் போய் நிப்பாட்டுவான். நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பைக்கு பிரச்சனை இல்லை, கார் இல்லையா. நெக்ஸ்ட்டில் போனால் தான் எனக்கே தெரியாமல் வச்சுரு, ஒரு வண்டியை விடுவோம் ரைட்டு விடு ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் மாறிடுது. அப்போ தான் பணக்க ஆரம்பிச்சிடுறேன். பார்ப்போம் இந்த டிராஃபிக்கில்
போய் பார்ப்போம். வெயிட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஒரே ஒரு எரிச்சலான ஒரு விஷயம். நம்ம லெஃப்ட் சைடு போயிருந்துருக்கோம், லெஃப்ட் சைட்லாம் அழகாக வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்காங்க நம்ம வளைஞ்சு பாம்பு மாதிரி கொட்டாமே கிறிஸ் கிறிஸ்கண்டு. நம்ம தான் இங்கிட்டு வந்து மாட்டிக்கோம்.
ஜாலியாக போகிறானுங்க, கொஞ்சமாக நகர்ற மாதிரி தெரிஞ்சு இல்லையா. ஐடியா இல்லை இந்த வீடியோ எப்படி வர போகுது. இந்த இடத்துக்குள்ள தான் போகணும், இங்கே ரைட்டு ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கே ரெண்டு பேரும் நம்ம இருக்காங்க, அதை போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி கதை இருக்கிறாங்க. இதில் தான் நம்ம ரைட்டு இருக்கோம். இந்த ரைட்டு இருக்கிற அம்பேத்கரோட ஃபோட்டோ தெரியும்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் தெரிகிற ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் தான் நம்ம அந்த ரைட்டில் தான் நம்ம போகணும். ரைட் இடத்துக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக வேகிட்டு இருந்தோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. சேட்னஸ், டோட்டல் சேட்னஸ். வாட்டு கடிக்கு போகிறாங்க.
பார்த்துட்டு நம்மளும் வாங்கல வருவோம்னு சொல்லிட்டு பைக்காடி போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவரோட வச்சாலே போதும், மவுண்ட் வச்சுட்டு முன்னாடி ஒரு நம்ம கேமரா வச்சாலே, அதாவது கேமராவோ இல்லை ஃபோனோ எதை வச்சாலும் ரெக்கார்ட் பண்ணிச்சுன்னா ஓகே, ஒரு அஃபிஷியல் பார்க்குறேன்னு நினச்சிட்டு அவனும் மக்களே ஏற்றுக்கிறாங்க போல. ஆனால் எனக்கே ஒரு நவுன் இல்லை, நம்ம சும்மா எடுப்போம் போடுவோம் அப்படின்ற இடம் தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்துடாதீங்களா யாரும் அதுக்காகவே அவரோட பிக்சரிய தம்மையில வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கை காட்டணும் காட்ட முடியாது. என்ன சில பொறுப்பு காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஐயோ, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா அதில் இப்போ நான் வந்து இப்போ பேசுகிற விஷயம் எனக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சுக்க அடுத்து என்ன பேசுனேன் அப்படின்னு கேட்டாலே எனக்கு அதுவே ஞாபகம் இருக்காது. பட் இதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு மறுபடியும் வந்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே இல்லை. மைக்ரோஃபோன் வெடிக்கணும்.
அதெல்லாம் போயிட முடியாது. மேபி மேபி 8:30 ஆக்சுவலி கிடையாது.
இருக்குன்றது சின்ன
கேட்டு